மணவாளனுடைய வருகை, மணவாளனுடைய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். இந்த இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யூதர்களுடைய கல்யாண கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியோ? இப்போ யூதர்களுடைய கல்யாண கலாச்சாரத்திலே அப்பா, மணவாளனுடைய அப்பா தான் மணவாளனுக்கு மணவாட்டியை பார்க்கிறவர். எந்த காலத்திலே போல அவர்கள் காதலித்து திருமணம் செய்ய முடியாது. சரியோ? அப்போ மணவாளனுடைய அப்பா என்ன செய்வார்? மணவாளனுக்கு 40 வயது வரும் வரை காத்திருப்பார். 40 வயது தான் ஒரு யூத ஆணுக்கு திருமண வயது. சரியா? அப்போ 40 வயது ஆகும் பொழுது தன் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து வர சொல்லி தான் நம்புகின்ற ஒரு மனுஷனை அனுப்புவார். அந்த மனுஷன் போய் தன்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை தேடி அவர்கள் கொண்டு வரும்போது தீர்மானித்து இத்தனையாம் நாள் திருமணம் நடக்கிறது என்று தீர்மானித்து விடுவார்கள். அப்போ சொன்னோமே 20ஆம் தேதி திருமணம் நடக்கிறது என்று. 13ஆம் தேதி, அதாவது சரியாக 7 நாட்களுக்கு முன்பு மணவாட்டி அவளுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு மணவாளனுடைய அப்பா வீட்டை வந்து அடைய வேண்டும். சரியா? புரியுதா சொல்றது? திருமணம் மணவாளனுடைய வீட்டில் நடைபெறும். இந்த காலத்துல மாதிரி வெளியெங்கே கல்யாணம் நடக்காது, ரிசப்ஷனும் வெளியெங்கே நடக்காது. ரிசப்ஷன், கல்யாணம் எல்லாமே மணவாளனுடைய அப்பா வீட்டிலே தான் நடக்கும். சரியா? அப்போ 13ஆம் தேதி அந்த மணவாட்டி தன் தோழிகளோடு தன்னுடைய பரிவாரங்களோடு வரும்போது ஊர் எல்லைக்குள் வந்த பிறகு மணவாளன் இங்கே இருந்து தன் தோழர்களோடு போய் அந்த ஊர் எல்லையிலே காத்துக் கொண்டிருக்க வேண்டும். மணவாட்டி வண்டியிலே வரும் பொழுது, குதிரை வண்டியிலோ ஒட்டக வண்டியிலோ வரும்போது மணவாளன் போய் அவளை வரவேற்க வேண்டும். சரியா? வரவேற்று அந்த ஊர் எல்லையிலிருந்து தன் அப்பன் வீடு வரைக்கும் மணவாட்டியை இவன் அழைத்துக் கொண்டு வந்து விட வேண்டும். சரியா? அந்த கொஞ்ச நேரத்திலே தான் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள். நன்றாக அப்போதான் இவருக்கு தெரியும், அடே எனக்கு பார்க்கப்பட்ட பெண் இவள் தான் என்று. அவளுக்கும் தெரியும், ஓ என் மணவாளன் இவர் தான் என்று. உண்மையாக அவர்கள் நேருக்கு நேர் காணப்போவது அப்போதான். சரியா? அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த 7 நாளும் மணவாளன் இனி மணவாட்டியை சந்திக்க தேவையில்லை. அந்த 7 நாளும் 2 விடயங்கள் நடக்கும். ஒன்று, மணவாட்டியை சுத்திகரிப்பார்கள். யூதர்களுடைய கலாச்சார முறைமையின்படி மணவாட்டியை சுத்திகரிப்பார்கள். சுத்திகரிப்பதற்கு காரணம் அவள் அழுக்கானவள் என்றபடினால் அல்ல, வாசனை திரவியங்கள் போட்டு நகமெல்லாம் வெட்டி தலைமுறையெல்லாம் செய்து இந்த காலத்திலே, இந்த 21வது நூற்றாண்டிலேயே ஒரு கல்யாண பிள்ளையை உடுத்து விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? நானும் பல வருஷங்களாக நான் பல நாடுகளில் திருமணங்கள் செய்து வைக்கிறேன். ஒரு நாள் கூட மணவாட்டி நேரத்துக்கு வந்தது கிடையாது. சரியா? அது இங்க நோவையா இருக்கட்டும், இங்க நான் கல்யாணம் நடத்தினது இல்லை. நடத்தினேன்னா ஒரு கல்யாணம் நடத்திருக்கேன். இங்க நோவேலையும் கல்யாணம் நடத்திருக்கிறேன்னா, பிரான்ஸ்ல நிறைய கல்யாணங்கள் நடத்திருக்கிறேன், ஹாலண்ட்ல நடத்திருக்கேன், ஜெர்மன், இத்தாலி, இங்கிலாந்து, எத்தனையோ கல்யாணங்கள் எத்தனையோ இடங்களில் நடத்திருக்கிறேன். இலங்கையிலையும் ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடத்திருக்கிறேன். எந்த நாடா இருக்கட்டும், இந்த பொண்ணு ஏதோ வேண்டுதல் மாதிரி பிந்தி தான் வருது. ஒரு நாள் முந்தி வந்தது கிடையாது. சரியா? அப்போ 23 வருஷங்களுக்கு முன்பு இன்று நானும் காத்து கொண்டுதான் இருந்தேன் மணவாட்டி வரும் வரை. அதுவும் பிந்தி தான் வந்தது. சரியா? ஆகவே இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இந்த கதை கிடையாது. சம்பவம் என்னவென்றால், அங்கே இவர்கள் இந்த ஆயத்தங்களை 7 நாள் செய்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு நேரமாகும். இப்போதே இவ்வளவு காலம் ஆகுதுன்னா அந்த காலத்தில் எவ்வளவு நாள் ஆகும் அந்த மணப்பெண்ணை மணப்பெண்ணாக்கி எடுப்பதற்கு? அந்த 7 நாட்களும் ஒரு பக்கத்தில் இந்த மணப்பெண்ணை நல்ல அழகாக சுத்திகரித்து வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். மணவாட்டி ஆயத்தம் பண்ணப்படுவாள். சரியா? மணவாளன் அவர் பாட்டுக்கு அவர் ஜாலியா அவர் ஃப்ரெண்ட்ஸோட ரிசப்ஷன் கவனிச்சு கொண்டிருப்பாரு. என்ன தெரியுமா? ரிசப்ஷன் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி
திருமணம் 20ஆம் தேதி நடக்க போகிறது என்றால் 13ஆம் தேதியிலிருந்தே ரிசப்ஷன் ஆரம்பித்து மதிய உணவு தான் ரிசப்ஷன். காலை உணவு இரவு உணவு கிடையாது. 13ஆம் தேதி மதிய உணவு, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16, 17, 18, 19 இல்ல 13ஆம் தேதி வருமா, 14 தான் முதலாம் நாள், 7ஆம் நாள் தான் திருமணம். 20ஆம் தேதி திருமணம் என்றால் 14ஆம் தேதி முதல் ரிசப்ஷன், 13ஆம் தேதி பொண்ணு வந்துருது, 14ஆம் தேதி, 15, 16, 17, 18, 19, 20. இந்த 7 நாட்களும் மதிய உணவுகளுக்கு தான் விருந்தினர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு பரிசுகள் கொடுத்து விட்டு போவார்கள். புரியுதா? அப்படி வருகிறவர்கள் மனவாட்டியை பார்க்க மாட்டார்கள், மனவாளனை பார்ப்பார்கள், மனவாளனுடைய வீட்டாரை பார்ப்பார்கள். அங்கேதான் விருந்து நடக்கும். மனவாளன் தான் அந்த ஒருவரை தலைமை சமையல்காரரை அல்லது சமையல் பந்து விசாரிப்புக்காரரை நியமித்து இவர்கள் தான் எல்லாம் செய்வார்கள். அப்ப முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எல்லாம் முக்கியமானவர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். அப்புறம் நாலாம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் அந்த சும்மா தேவையில்லாம அந்த ஊர்ல எந்த நாள் வந்து கிடக்கிறான் அவெல்லாம் வந்து சாப்பிட்டு போவான். ஓகேயா? 7ஆம் நாள் மதிய உணவுக்கு பிறகு மாப்பிள்ளை அந்த விருந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு பிறகு இரவிலே தான் திருமணம் நடக்கும். புரியுதா? எல்லாரும் போய் விடுவார்கள். மணவாளனுடைய குடும்பம், மணவாட்டினுடைய குடும்பம், மணவாளனுடைய தோழர்கள், மணவாட்டினுடைய தோழிகள் இவர்கள் மாத்திரம்தான் கல்யாணத்திலே இருப்பார்கள். புரியுதா? ஆசாரியன் வந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பார். அப்போ மணவாட்டி 7 நாள் ஆயத்தம் பண்ணப்பட்டு அவள் முதலிலேயே கொண்டு வந்து அந்த அப்பாவுடைய வீட்டில் வைக்கப்படுவாள். சரியா? பகல் சாப்பாட்டுக்கு பிறகு மணவாளனும் தோழர்களும் போய்விடுவார்கள். எங்க போய்விடுவார்கள்? எங்கேயாவது போய்விடுவார்கள். பக்கத்து வீட்டுக்கோ, மூணாவது வீட்டுக்கோ எங்கேயாவது போயிட்டு அங்க இருந்தா உடுத்திக்கிட்டு மாப்பிள்ள வருவார் வீட்டுக்கு. அப்போ போய் அந்த மணவாளன் இருட்டுக்கு, இருட்டுல தான் கல்யாணம் நடக்கும். அதாவது யூதர்களுக்கு சூரிய அஸ்தமனத்திலே தான் ஒரு நாள் பிறக்கிறது. அப்போ அந்த நாள் பிறந்த பிறகு நம்முடைய நாட்கள்லயே நமக்கு காலை அல்லவா குளிர்ச்சி, யூதர்களுக்கு இரவு தான் குளிர்ச்சி. அந்த இரவிலே நல்லா காலம் ஊதிக்கொண்டு நல்லா ட்ரம் எல்லாம் வாசிக்கொண்டு எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கீங்க? இஸ்ரேல்ல நீங்க என்னோட வந்திருந்த போது பாமிட்ஸ்வா கண்டமா? ட்ரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு பாம் அந்த அது போல யூதர்கள் அந்த மாதிரி எல்லாம் அடித்துக்கொண்டு மணவாளனை பரிவாரத்தோடு அப்படியே கொண்டு வருவார்கள். கொண்டு வரும்போது அந்த வீட்டு முற்றத்திலே அந்த மணவாட்டி ரொம்ப நர்வஸா உட்கார்ந்துருக்கும் இல்லையா? இந்த காலத்திலையும் பொண்ணுகளுக்கு பயங்கர நர்வஸ் தானே கல்யாணம்னு சொன்னான் இல்லையா? சரியான ஆளை கட்ட போறோமா, ஐயையோ இவன் எப்படி, ஒரு மாதிரி நர்வஸா தானே இருக்கும் பொம்பளைகள். ஆம்பளைகளை விட நர்வஸா இருக்கும் பொம்பளைகள். சரியா? அப்போ அந்த மணவாட்டி நர்வஸாக இருக்கும்போது இப்ப வருவான் இப்ப வருவான்னு பார்த்து கொண்டே இருக்கும் போது திடீர்னு ரொம்ப லேட் ஆகும் மாப்பிள்ள வாரத்துக்கு. அவர் போயிட்டு பாட்டி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு சத்தம் வரும், டக்க டக்கர டக்க டக்கர அடிக்கும் போது இங்க சொல்லுவாங்க ஒருத்தர் கத்துவாரு, மணவாளன் வராரு, மணவாளன் வரணும்னு உடனே இப்ப டக்குன்னு எழுந்து பாட்டி எல்லாம் சரியா இருக்கான்ட்டு தலையெல்லாம் பாருடி, அப்ப டக்குன்னு பக்கத்துல இருக்கிறது மூஞ்ச கொஞ்சம் தொடச்சு விடும். சரியா? எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே விளக்கோட அப்படியே காத்திருக்கும் மணவாளன் வந்த உடனே. சரியா? மணவாளர்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த திருமணம் நடைபெறுகிற அந்த அறைக்குள்ளே போன பிறகு கதவு அடைக்கப்படும். உள்ளே யார் இருப்பான்? மணவாட்டியினுடைய பெற்றார், மணவாளனுடைய பெற்றார், மணவாளனுடைய தோழர்களும் மணவாட்டியினுடைய தோழிகளும் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். கதவு மூடப்பட்ட பிறகுதான் கல்யாணம் நடக்கும். சரியோ? திருமணம் முடிந்ததுக்கு பிறகு அந்த அறை தான் அவர்களுடைய முதலிரவு அறை, ஹனிமூன் அறை. பெண்ணும் மாப்பிள்ளையும் போக மாட்டார்கள், அவர்கள் இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாரும் போய்விடுவார்கள். இப்ப அப்படி இல்லையே, பொண்ணு மாப்பிள்ளையும் தானே ஜஸ்ட் மேரிட்னு கார்ல பின்னு கழுதி கட்டி நல்லா கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே கார் எடுத்துட்டு போவாங்க. யூதர்களுடைய கலாச்சாரத்திலே மற்றவர்கள் எல்லாரும் போவார்கள், இவர்கள் போக மாட்டார்கள். சரியா? அப்புறம் அவர்கள் அந்த முதல் இரவை அவர்கள் முதல் தடவையாக புருஷன் மனைவியாக அவர்கள் கழித்து அதிகாலையிலே மனைவியாகிய இவள் எழும்ப முன் இந்த மணவாளன் எழும்ப வேண்டும்.
சரியா? அப்படியே அவள் விழித்துக் கொண்டாலும் தான் விழித்துக் கொள்ளாதது போல பாசாங்கு செய்ய வேண்டும். அவளுடைய கலாச்சாரத்திலே இவன் எழுந்து நைசாக நழுவி வெளியே வந்து தன் நண்பர்களை எழுப்பிக் கொண்டு போய்விட வேண்டும். போய் பகல் உணவுக்கு முன்பதாக திரும்பி வர வேண்டும். வரும் பொழுது அவன் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வர வேண்டும். சரியா? இதுதான் கலாச்சாரம். இந்துக்களோட கல்யாணத்துல இந்த விரல் ரெண்டையும் கட்டிட்டு ஒரு குடத்துக்குள்ள மோதிரத்தை போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுடையும் கையை உள்ள போட்டு யார் மோதிரத்தை முதல்ல எடுக்கிறான்னு பார்க்க வைப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கலாச்சாரம்? இதை ஒத்த ஒரு கலாச்சாரம் தான் அந்த யூதர்களுடைய கலாச்சாரம். இவன் போய் மிருகம் ஒன்றை பிடித்துக் கொண்டு வர வேண்டும். இவன் போய் நரி ஓ நாய் அப்படி மிருகத்தை பிடித்துக் கொண்டு வந்தா கொஞ்சம் பெருமை, சிங்கம் புலி கரடியை பிடித்துக் கொண்டு வருபவர்கள் குறைவு. ஆனால் அப்படி ஒருவன் பிடித்துக் கொண்டு வந்து விட்டால் அப்புறம் அந்த பெண்ணுக்கு பெருமையின் எல்லைக்கே போய் விடுவாள் அந்த பெண். சரியா? ஏதாவது ஒரு முயலையாவது பிடித்துக் கொண்டு வர வேண்டும். அதுல இருந்து அவர்கள் இந்த கணவன் எப்படி இந்த பெண்ணை வைத்திருக்க போகிறான் என்று அவர்கள் நம்புவார்கள். சரியா? அவன் பிடித்துக் கொண்டு வருகின்ற அந்த மிருகத்தின் அடிப்படையிலே இவன் இந்த பெண்ணை எப்படி வைத்திருக்க போகிறான் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை யார் கொடுத்தது? ஆண்டவர். எது கொடுத்திருக்கிறார்? தல்முட், மிஷ்ரா, மிஷ்னா, கெமாரா என்று சொல்லும் அந்த யூத சம்பிரதாய நூல்களிலே இருக்கின்றன. அது தேவார்த்தை அல்ல. சரியா? இப்போ இது ஆண்டவர் பரலோக கலாச்சாரத்தை தானே இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு மனவாள நல்லவா? இயேசுக்கு பிதா இருக்கிறார் அல்லவா? பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பியிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் வந்து இயேசுவின் மனவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென பரிசுத்தாவியானவர் சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதுதான் ரப்சர், சபையை எடுத்துக்கொள்கிறது. சரியா? அப்போ மனவாளன் என்ன செய்வார்? பரலோகத்தில் இருந்து நடுவானங்களுக்கு வருவார். இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மனவாளன் மனவாட்டியை வரவேற்று அழைத்துக் கொண்டு பிதாவின் வீடாகிய பரலோகத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுவார். அதற்கு 7 வருஷங்கள், அந்த 7 நாட்கள் என்பது 7 வருஷங்கள் சபை திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணப்படும். அதற்கு பிறகு வெளிப்படுத்தல் 19 இருந்து வாசித்தால் நீங்கள் காணுவீர்கள், அங்கே இயேசுக்கும் மனவாட்டியாகிய சபைக்கும் திருமணம் நடைபெறுகிறது. வாசிச்சிருக்கீங்களா? 19:20-21 அதிகாரங்களை வெளிப்படுத்தலை வாசித்தால் அந்த ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெல்லாம் இருக்கும். அப்போ அந்த கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் திடீரென வெள்ளை குதிரையிலே ஏறி இயேசு பூமிக்கு வருவதை காண்பீர்கள். அவரோடு அவருக்கு பின்னாலே ஒரு சேனை குதிரைகளோடே வருவதை காண்பீர்கள். அவர்கள் வந்து சாத்தான் என்று சொல்லுகின்ற அந்த வருசற்பமாகிய பிசாசை, அந்த மிருகத்தை பிடித்து 1000 வருஷத்துக்கு இயேசு கட்டி போடுவார். புரியுதா? அந்த கலாச்சாரம் எப்படி பொருத்தமா இருக்கு. சரியா? அப்போ இது அந்த யூத கலாச்சாரத்திலே சொல்லப்பட்ட விதத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. அப்போ இயேசு மனவாளன், சபை மனவாட்டி. இப்படி இயேசு வருகிறார் என்று சொல்லும் போது அது இயேசுவின் 2வது வருகை அல்ல. ஓகேயா? இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார் என்று நாம் சொல்லுகிறோமே அது இயேசுவின் 2வது வருகை அல்ல. இயேசுவின் 2வது வருகை தான் எது? இயேசு சபையை எடுத்துக்கொண்ட பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு குதிரையிலே வருகிறாரே அது. அப்ப இதற்கு என்ன சொல்லுகிறோம்? ரகசிய வருகை. ஏன் ரகசிய வருகை? அவர் வருவது உலகத்துக்கு தெரியாது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு பாதி வழி வரை அவர் வந்து எடுத்துக் கொண்டு போய் விடுகிறார். புரியுதா? அதனால்தான் அதற்கு ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது. அப்போ சபை எடுத்துக் கொள்ளப்படுவது ரக்ஷர், இயேசுவினுடைய ரகசிய வருகை. சரியோ? இப்ப யூத கலாச்சாரத்தின்படி அதற்கு பிறகு கிணற்றடி சங்கங்கள் இருக்கும் பெண்களுக்கு. அந்த காலத்துல கிணத்துக்கு தானே போவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்ப கிணற்றடிக்கு தண்ணீர் எடுக்க போனால் என்னது?
அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிடுறாங்க, ஏன்டி உன் புருஷன் என்னத்த பிடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. நரி தான் பிடிச்சிருவாங்க. ஆமா, அவன் அவனே ஒரு நரி, அவனுக்கு நரி தான் அதப்படும். இந்த மாதிரி உன் புருஷன் முயல் அவ்வளவுதானா, என் புருஷன் ஓ நாய் பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, ஒரு நாய் உன்னைய பிடிச்சிட்டாரு, இன்னொரு ஓ நாய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்படி இந்த கிணற்றடியிலே இது ஒரு பொதுவான ஒரு கதை. ஒரு திருமணம் நடந்த புதிதில் அந்த பெண்ணை வைத்து அந்த கிணற்றடியில் வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாரும் சீண்டி இந்த கதையை பற்றி பேசி என்ன மிருகம் என்று. சரியா? அப்போ இயேசுவானவர் மணவாளர்களுக்கு எல்லாம் பெரிய மணவாளன். சபை என்பது மணவாட்டிகளுக்கெல்லாம் பெரிய மணவாட்டி. அப்போ அவர் பிடிக்க வேண்டிய மிருகம் மிருகங்களுக்கெல்லாம் பெரிய மிருகமாக இருக்க வேண்டும். அதுதான் பிசாசு. புரியுதா? ஆகவே அவர் வந்து அந்த மிருகத்தை பிடித்து காட்சியே ஓடுகிறார். சரியா? இதுதான் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம்.